8 அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும் போது 7 விளக்குகளும் விளக்குத்தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்குத்தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான். இந்த குத்து விளக்கு அதன் பாதம் முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்துவிளக்கை உண்டாக்கினான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் சந்ததியாரி நின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது, அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக. பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள். அப்பொழுது ஒரு காளையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் கொண்டு வர கடவர்கள். பாவ நிவாரண பலியாக வேறொரு காளையையும் நீ வாங்கி லேவியரை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன் வரச் செய்து இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரையும் கூடி வர பண்ணுவாயாக. நீ லேவியரை கர்த்தருடைய சந்நிதியில் வரப்பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள். லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாய் நிறுத்த கடவன். அதன்பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு நீ லேவியருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு கர்த்தருக்கு அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக்கி, இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய். லேவியர் என்னுடையவர்களாயிருப்பார்கள். இப்படி அவர்களை சுத்திகரித்து அவர்களை அசைவாட்டும் காணிக்கையாக்க கடவாய். அதன் பின்பு லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்ய பிரவேசிக்க கடவர்கள். இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற சகல முதற் பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன். இஸ்ரவேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற் பேரானதெல்லாம் என்னுடையது. நான் எகிப்து தேசத்திலே முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி, பின்பு லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள முதற் பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு லேவியர் இஸ்ரவேல் புத்திரருடைய பணிவிடையை ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும்படிக்கும், இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கும், இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்தில் சேருகிறதினால் இஸ்ரவேல் புத்திரரில் பாதையுண்டாகாதபடிக்கும் லேவியரை அவர்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் யாவரும் கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியருக்கு செய்தார்கள். லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். பின்பு ஆரோன் அவர்களை கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்தி அவர்களை சுத்திகரிக்க அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தான். அதற்கு பின்பு லேவியர் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் முன்பாக ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கள் பணிவிடையை செய்யும்படி பிரவேசித்தார்கள். கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு செய்தார்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால், 25 வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையிலே சேவிக்க வர வேண்டும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்கு தங்கள் சகோதரரோடே கூட ஊழியம் செய்வதே அன்றி வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியதில்லை. இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து திட்டம் பண்ண கடவாய் என்றார். 9 அதிகாரம். அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2 வருஷம் 1 மாதத்தில்
கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் மோசேயை நோக்கி, குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். இந்த மாதம் 14 அந்தி நேரமான வேளையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். அதற்குரிய எல்லா கட்டளையின்படியேயும் முறைமைகளின்படியேயும் அதை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டான். அதனால் 14 அந்தி நேரமான வேளையில் சீனாய் வனாந்தரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை ஆசரிக்க தகாதவர்களாயிருந்தார்கள். அவர்கள் அந்நாளிலே மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வந்து, நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள், குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோடே கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாத படிக்கு நாங்கள் விலக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள். மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களிலாகிலும் உங்கள் சந்ததியாரிலாகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அவர்கள் அதை 2 அந்தி நேரமான வேளையில் ஆசரித்து அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து, விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்படியும் அதை ஆசரிக்க கடவர்கள். ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாயிருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். ஒரு பரதேசி உங்களிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளைப்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் என்றார். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமான போது வாசஸ்தலத்தின் மேல் அக்கினிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்குமிடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்து கொண்டிருப்பார்கள். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கி இருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். மேகமானது 2 ஒரு மாதமாவது ஒரு வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கியிருப்பார்கள். அது உயர எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்து கொள்வார்கள். 10 கர்த்தர் மோசேயை நோக்கி, சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளித்தகட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும் போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் முன்னிடத்தில் கூடி வர வேண்டும். ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் 1000 தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடிவரக் கடவர்கள்.
நீங்கள் அவைகளை பெருந்தொனியாய் முழக்கும் போது கிழக்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. அவைகளை நீங்கள் இரண்டாந்தரம் பெருந்தொனியாய் முழக்கும் போது தெற்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்தொனியாய் முழக்க வேண்டும். சபையை கூட்டுகிறதற்கு நீங்கள் ஊத வேண்டியதே அன்றி பெருந்தொனியாய் முழக்க வேண்டாம். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊதக்கடவர்கள். உங்கள் தலைமுறைதோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாயிருக்க கடவது. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்துணியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாதப்பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபக குறியாயிருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று. இப்படியே கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி முதல் பிரயாணம் பண்ணினார்கள். யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடே முதல் புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அம்மினதாபின் குமாரன் நகசோன் தலைவனாயிருந்தான். இசக்கார் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூவாரின் குமாரன் நெதனேயேல் தலைவனாயிருந்தான். செபுலோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏலோனின் குமாரன் எலியாப் தலைவனாயிருந்தான். அப்பொழுது வாசஸ்தலம் இறக்கி வைக்கப்பட்டது. அதை கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும் சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள். அதற்கு பின்பு ரூபன் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடே புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு சேதேயூரின் குமாரன் எலிசூர் தலைவனாயிருந்தான். சிமியோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூரிஷதாயின் குமாரன் செலூமியேல் தலைவனாயிருந்தான். காத் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு தேக்குவேலின் குமாரன் எலியாசாப் தலைவனாயிருந்தான். கோக்காத்தியர் பரிசுத்தமானவைகளை சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள். இவர்கள் வந்து சேருமுன் மற்றவர்கள் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணுவார்கள். அதற்கு பின்பு எப்பிராயும் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடே புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அம்மியூதின் குமாரன் எலிஷாமா தலைவனாயிருந்தான். மனாசே சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு பெதாசூரின் குமாரன் கமாலியேல் தலைவனாயிருந்தான். பென்யமீன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு கீதேயோனின் குமாரன் அபிதான் தலைவனாயிருந்தான். அதற்கு பின்பு தான் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி சகல பாளையங்களுக்கும் பின்னாக அவர்கள் சேனைகளோடே புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அம்மிஷதாயின் குமாரன் அகியேசேர் தலைவனாயிருந்தான். ஆசே சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஓக்கிரானின் குமாரன் பாகியேல் தலைவனாயிருந்தான். நப்தலி சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏனானின் குமாரன் அகீரா தலைவனாயிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்ட போது இவ்விதமாய் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே பிரயாணம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானனுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். நீயும் எங்களோடே கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம். வனாந்தரத்திலே நாங்கள் பாளையமிறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய். நீ எங்களோடே கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றான். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும்
கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிறபோது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடிப்போவார்களாக என்பான். அது தங்கும்போது, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். 11 பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியிலிருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடிப்போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அந்த மன்னா கொத்துமல்லி விதயம் மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கிக் கொண்டு வந்து எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாகச் சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். அந்தந்த வம்சங்களைச் சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் மூண்டது. மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாயிருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் கர்ப்பந்தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாயிருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாத படிக்க இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிடக் கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாயிருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் ஒரு நாள், இரண்டு நாள், 5 நாள், 10 நாள்,
20 நாள் மாத்திரமல்ல, ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 600,000 பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்குச் சொல்லி, ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தைச் சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி, அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களின் பேர் வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து, எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயினிடத்திலுள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்திலே வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தைச் சுற்றிலும், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்கச் செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளைச் சேர்த்தார்கள். கொஞ்சமாய்ச் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்தாவா எனும் இடத்தை விட்டு ஆசரோத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆசரோத்திலே தங்கினார்கள்.